வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். சோ இன்னைக்கு நம்ம இடம் வந்திருக்கிறோம். இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டேல 438 கோடி பிசினஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு 3-4 மாசம் முன்னாடி பேப்பர் ஆட் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு பெரிய மெகா ஈவெண்டா இருந்தது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது டிவிஎஸ் எமரால்ட் எலமெண்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், பல்லாவரம் ரேடியல் ரிங் ரோட். சோ இந்த பல்லாவரம் ரேடியல் ரிங் ரோட்ல ஆல்மோஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி மிடில் இருக்குங்க. அப்கமிங்கா பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டு வர ஒரு பெரிய ரோடு. இன்னும் சொல்ல போனா இந்த ரோட வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்க ஒரு ரோடுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. பிகாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஐடி பார்க் வருது. அகைன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஸ் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஆப்போசிட்ல வந்து சோபாவோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, ஜோன்ஸோட ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, அலைன்ஸோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நெக்ஸ்ட் காம்பவுண்டே வந்து காவேரி ஹாஸ்பிட்டல். சோ அதுக்கு பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பேங் ஆன் மெயின் ரோடுங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ராடக்ட் எதுமே அவேலபிள் கிடையாது. இது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் சேலபிலிட்டி இருக்கு. இங்க 2 பெட்ரூம் அவேலபிள், 3 பெட்ரூம் அவேலபிள். சோ இன்னும் ஸ்டாக்ஸ் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 820 அபார்ட்மெண்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 அபார்ட்மெண்ட், 650 அபார்ட்மெண்ட் பக்கம் சேல் ஆயிருக்குங்க. ரிமைனிங் ப்ராடக்ட் அவேலபிளா இருக்கு. வாங்க, நம்ம ப்ராடக்ட் இன்னும் ஃபுல்லாவே உள்ள போய் பார்த்துடலாம். வாங்க, ப்ராஜெக்ட்டுள்ள வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் இருக்குங்க. மினியேச்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க, அந்த டெவலப்பருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 112 இயர்ஸ் லெகசி வச்சிருக்காங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி, மோட்டார் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து கிவ் அ சர்வீஸ் டு த பப்ளிக். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்காங்க. ரியல் எஸ்டேட் லாஸ்ட் 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3000 கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் இப்போ வந்து நம்ம பார்க்குற இந்த எலிமெண்ட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஃப்ளோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், லக்ஸுரி ப்ராஜெக்ட், பயங்கர டிமாண்ட் இருக்க ஒரு ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம மினியேச்சர் பார்த்துலாம் வாங்க. ஸோ மினியேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ ஃப்ளோர்ஸு, எந்த மாதிரி ஹைட் இருக்க போகுது, அதே மாதிரி பார்க் எங்கே வருது, ஸ்விம்மிங் பூல் எங்கே வருது, ஸோ நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் எங்கே இருக்க போகுது, அமெனிட்டிஸ்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் பார்க்கிங், கிட்டத்தட்ட 4 லெவல் ஆஃப் கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங். ஸோ ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டவருங்க. 4 டவருக்கு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமெனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஜிம் கொடுத்துருக்காங்க, ஸ்விமிங் பூல் கொடுத்துருக்காங்க, ட்ரீ கார்டன், கேட்டிங் ரிங், வாட் எவர் அமெனிட்டிஸ் சொல்ற அத்தனை அமெனிட்டிஸும் அதுக்குள்ளவே வந்துருச்சுங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட்ல 65% ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விண்டு லைட்டிங், ஸோ நீங்க வந்து லக்ஸுரியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க. வாங்க மாடல் ஹவுஸ் பார்த்துடலாம். எலிமெண்ட்ஸோட மாடல்ஸ் வந்திருக்கிறோம். இந்த மாடல்ஸோடைய ஃப்ளோர் பிளான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் 1650 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது வந்து 3 பெட்ரூம், 3 டாய்லெட் ப்ராப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ப்ராஜெக்டோட இன் அண்ட் அவுட் வெளியில் சுற்றி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை பாருங்கள். ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு கிச்சனில், பால்கனியில் ஃப்ளோரிங்கு, டைலு, சுவிச்சஸ் ஹேண்ட் கிரில், சானிடரி ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் என்னென்ன வரும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன பிராண்ட், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன் நான் இங்கே வாங்குறேன் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வரும்பொழுது மறக்காமல் இதை பார்த்துருங்க. எல்லா இடத்துலையும் பவர் பேக்கப் சொல்லிட்டு உங்க ஃபேன் லைட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2BHK 1KV கொடுக்குறாங்க பவர் பேக்கப், 3BHK 1.5KV பவர் பேக்கப் கொடுக்குறாங்க. இந்த பவர்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் எவர் உங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய அத்தனுமே நீங்க ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பேக்கப் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் டிவிஎஸ் எலிமெண்ட். இந்த ப்ராஜெக்ட் நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் யூ கேன் ரீச் த ஏர்போர்ட். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இங்கேருந்து 15 நிமிஷத்தில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போட முடியும். இங்கேருந்து ஐடி காரிடர் ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் பண்ணுற முடியும். ஐடி காரிடர் நான் சொல்கிறது வந்து துறைப்பாக்கம் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ணால் அது ஃபுல்லாகவே ஐடி காரிடர் தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இங்கே இருந்துட்டுருக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பக்கத்து காம்பவுண்டு காவேரி ஹாஸ்பிட்டலுங்க. 2.2 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்கூல் வந்து நம்ம
ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்குங்க. 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3-4 ஸ்கூல் இருக்கு. வேல் குளோபல், தைத்தானிய, நாராயண டெக் பார்க், மகரிஷி வித்யா மந்திர், ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்கூல் இருக்குங்க. எல்லாமே லெஸ் தென் 2 கிலோமீட்டருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்ஸோட எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இங்கே தான் இருக்கு. ஹசன் மெமோரியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து இங்கே வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மெட்ரோ இருக்குங்க. ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து சென்டராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்டரான இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஃபைன் ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பயங்கர டிமாண்டு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 438 கோடிக்கு பிசினஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல. இது வந்து ரெக்கார்டுங்க சென்னையில். உங்களுக்கு 2 பெட்ரூம் நீங்கள் கிட்டத்தட்ட 30,000 ரூபீஸ் ரெண்ட் கிடைக்குங்க. 3 பெட்ரூம்லாம் சொல்லவே வேணாம், டிபெண்ட் அப்ப அந்த சைஸ் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 40,000-45,000 ரூபீஸ் வரலையும் உங்களுக்கு ரெண்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப செலக்டடான ப்ராடக்ட் தான் அவைலபிள். அதனால இங்கெல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னும் இந்த ப்ராடக்டில் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் ஃபோனில் லைனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க கூட நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய இன் அண்ட் அவுட் கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து எஜுகேஷன் சீரியஸ் கொண்டு வர போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஏன் வீடு வாங்கணும், வீடு வாங்கிறது என்னெல்லாம் செக் பண்ணணும், வீடு வாங்குறதுல என்னென்ன டாக்குமெண்டேஷன் பார்க்க வேண்டியது இருக்குது, அது இல்லாமல் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு சைட் போய் பார்க்குறீங்கன்னா அங்கே என்னெல்லாம் செக் பண்ணணும், இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சீரியஸாக பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாமே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.